சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் சுற்றுப்புற சூழல் விதியிலிருந்து பட்டாசு தொழிலுக்கு விலக்களிக்க கோரி மனு கொடுக்கும் போராட்டத்தின் போது 700க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பேரியம் நைட்ரேட் இல்லாமல் பட்டாசு தயாரிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவினை பிறப்பித்துள்ளார். உத்தரவை மீறி பேரியம் நைட்ரேட் கொண்டு பட்டாசு தயாரிக்கும் ஆலைகளுக்கு சீல் வைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலில் பட்டாசு உற்பத்தியாளர்கள் ஆலைகளை மூடி வைத்துள்ளனர். இந்த நிலையில் பட்டாசு தொழிலை நம்பியுள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் சுற்றுப்புற சூழல் வீதியிலிருந்து பட்டாசு தொழிலுக்கு விலக்களிக்க கோரி வெம்பக்கோட்டை சாத்தூர் 7000 பண்ணை, தாயல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பட்டாசு தொழிலாளர்கள் வெம்பக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் சுமார் 800க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் சாலையோரத்தில் நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பட்டாசு தொழிலாளர்கள் ஊர்வலமாக சென்று வெம்பக்கோட்டை தாலுகா அலுவலகம் செல்ல முயன்றனர். பின்னர் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இந்த நிலையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பட்டாசு தொழிலாளர்கள் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வந்த வெம்பக்கோட்டை வட்டாட்சியர் தன்ராஜ் மற்றும் அதிகாரிகளிடம் பட்டாசு தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். இந்த போராட்டத்தில் பட்டாசு தொழிலாளர்கள், சிஐடியு தொழிற்சங்கம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பட்டாசு தொழிலாளர்களின் போராட்டத்தை முன்னிட்டு 2 டிஎஸ்பிக்களின் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ரொம்ப எங்களுக்கு இடைஞ்சல் பண்றாங்க. அது குத்தம், இது குத்தம், அது குத்தம், இது குத்தம். ஏன் நடந்து போயில சாவுகள இல்லையா? பைக்ல போயில சாகலையா? சாராயம் குடிச்சு யாருமே சாகலையா? பைராசுல வெடிச்சா நாங்க சாகுறோம். அப்படி வெடிச்சாலும் அது எங்களை பிள்ளைகளை தானே போகுது. உங்களுக்கு எந்த நட்டமும் கிடையாது. 1 லட்சமோ 2 லட்சமோ ஒரு நாள் கொடுத்துட்றீங்க. அப்போ ஆயுசு பிறகு எங்கள் பிள்ளைய தான் நான் உழைச்சி கஞ்சி குடிக்காங்க. அதனால எங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, எங்கள் பைராசு தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் சாகுற பழக எங்களுக்கு பச்சை உப்பு கண்டிப்பாக வேணும். எங்களுக்கு எல்லா வேலையும் எங்களுக்கு வேணும். பைராசுலேருந்து எல்லா தொழிலும் எங்களுக்கு வேணும். இல்லைன்னா எங்களுக்கு சாக விடுங்க. ஒன்று பிழைக்க விடுங்க, இல்லைன்னா சாக விடுங்க. இந்த போராட்டம், இந்த மரியாதை தான் இது கடைசி முதலுமா இதான் இருக்கணும். வேற எந்த எந்தெந்த காலத்துலேயும் பைராசம் மூடணுங்கிற யார் வாயில வரக்கூடாது. வந்தால் அதுக்கு வேற நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். இதை நாங்கள் போராட்டத்தை நிப்பாட்டவே மாட்டோம். இதான் முடிவு, இதான் கடைசி முடிவு, இதான் உறுதி. நீடிக்கும் இந்த போராட்டம், நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நாங்கள் எங்கெங்க போகணுமோ போவோம். சொல்லி நாங்க பட்டினி பசிமா கிடந்த அப்ப எங்களை யார் வந்து பார்த்தா? ஒரு அரிசி கொடுத்தாங்களா, ஒரு பருப்பு கொடுத்தாங்களா, ஒரு 10 ரூபா காசு கொடுத்தாங்களா? அதிகாரி எந்த அதிகாரிகள் வந்து கவர்மெண்ட் நல்லா சாப்பிடுறாங்க. எல்லாம் பாதிக்கப்படுற பூராமே நாங்க ஏழை மக்கள் தான் பாதிக்கும். ஏன் இப்படி எங்களை ஏழை மக்கள் வயிற்றுல அடுக்கிங்க? எங்க வயிறு கொதிச்சுல யாருமே எல்லாருமே வயிறு கொதிக்கத்தான் செய்யும். ஏன் இப்படி செய்யறீங்க? அப்ப ஏழை மக்கள் உங்களுக்கு என்ன கடைசியும்? அந்த வேலை செய்யக்கூடாது, இந்த வேலை செய்யக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது.